துப்பட்டா. முதல்ல என்ன பண்ணுச்சுக்கோ, போட்ட பிள்ளைகள்லாம் இந்த காலேஜுக்கெல்லாம் பேச போனோம்னா, ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் நான் 16 வருஷமா பேச போறேன், அப்பெல்லாம் இந்த போட்ட பிள்ளை இப்படி ரெண்டு பக்கம் போட்டிருக்கு இப்படி. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுச்சு, ஒரு பக்கம் போட்டு வந்தது. இப்ப எல்லாம் கழட்டி வீட்லயே போட்டு வந்துடும். மொழு 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 போகுது, மொழு 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 வருது. அப்புறம் அவன் என்னை அங்க பாக்குறேன், என்னை அவனை இங்க பாக்குற, என்னை அப்படி பார்த்த, எவனை நீ இப்படி பார்த்த, ஏன் பாக்குற? அன்னைக்கு சாய கிட்டே இல்லாத பார்த்து எவனைய பார்த்த, இன்னைக்கு ஏன் பாக்குற? காரணம் என்ன? நம்மளுடைய கலாச்சார மாறுதல். அது என்னமோ மாசக்களியா மாயா மாசக்களி, அது என்னது மாசக்களி? புறக்கோசுகளை சினிமாவில கூட நடிக்கிற ஆம்பளை தலையிலிருந்து காலு வரைக்கும் முழுக்க மூடிக்கிட்டு வேற. மானமுள்ள பொண்டு என்ன மாறுதையிலே கேட்டாங்கோ, அந்த மாய வாரத்தில் கேட்டாங்கோ, அந்த ரெட்டி பட்டியில் கேட்டாங்கோ, அந்த பாலக்கோட்டில் கேட்டாங்கோ, அந்த தருமபுரியில் கேட்டாங்கோ. இத்தனை ஊரில் பொண்ணு கேட்டானே, உள்ளூருக்குள்ள பாப்பிரெட்டி பட்டியில் எவனாலும் உனக்கு கேட்டானா? கேட்க மாட்டேன். ரெட்டி பட்டியில் ஏன்னா அவனுக்கு தெரியே, இது மூடி வச்ச மத்தாலே அம்மா வாய திறந்தா தஞ்சாவூர் தவளு. ரெண்டு பேருக்கு கேட்டையில மாட்டிட்டோம்னா இறுக்கி வார் புடிச்சு போடுவான்னு. அதனாலதான் இங்கேயே பொண்ணுச்சுக்காது, கேரளா போய் போய் அந்த போண்டா கோழியில் கட்டிக்கிட்டு வர்றோம். அது முட்டிட்டு முட்டிட்டு ஓடுது. இவன் கட்டிட்டு கட்டிட்டு வேற, அது முட்டிட்டு முட்டிட்டு ஓடுது. காலம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? இருக்கும் வரைக்கும். அப்புறம் பெருமை, ஒரு கல்யாணம் மூச்ச புதுசுல கல்யாணத்துக்கு பொண்ணு பாட்டுக்கிறாங்க, அந்த பொள்ளைய கேக்குறாங்க, உங்களுக்கு மாமியை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? மாமியால் கேட்குறாங்க, உனக்கு மருமகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி வச்சுங்களே. அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் வந்து பையன் வந்து எம்பிஏ படிச்சிருக்கானுங்க, இந்த கல்யாண மாலையில் போட்டு பார்த்தீங்கன்னு தெரியும், பையன் வந்து எம்பிஏ படிச்சிருக்கானுங்க, நல்ல குணம் உள்ளவனுங்க, நல்ல இருப்பானுங்க, ஓட்ட சோட்டமான மனுஷனுங்க. இருக்கிறவனால குரங்காட்டிருக்கிறானா? இவ ஒருத்தர் அருகால் பொண்ணை பற்றி வச்சுக்கிறாளா? வாட்ட சோட்டமா இருப்பாருங்க, நல்ல குணம் இருக்குதுங்க, எங்களுக்கு பொருத்தமான மணமகள் இருந்தா போதுங்க. அதே மாதிரி அவளை கேக்குறாங்க, நல்ல சொத்து பத்தோட வேணும், 10 ஏக்கரை பூமி இருக்கணும், 100 நகை ஓட்டு வரணும். ஆறு மாமியா கறி மறுபோல கேக்குறாங்க, உனக்கு எப்படி மாமியா வேணுங்க? எனக்கு மாமியா வேணுங்க. அவன் இருக்கணுமே இருக்கக்கூடாதா? இருக்கணுங்க. உசுரோடு இருக்கிறத விட செவத்துல போட்டா வரதான் நம்ம சந்தோஷப்படுவானுங்க. அப்படி கல்யாணமாயி 10 வருஷம் ஆச்சு. புருஷன் சொல்றேன், ஏண்டி 10 வருஷம் ஆச்சா கல்யாணமாயி? எங்க அம்மாவில நீ ஒரு துணை மதிக்கிறியா? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதாடி. புருஷன் கேட்கிறேன், அவ சொல்றான், நானா மதிக்க மாட்டேன்னு சொல்றேன், உங்க அம்மாவை காத்தாலைக்கு சாவ சொல்லு, எடுத்து போட்டா வெடுத்து ஆணியில மாட்டி ஆடி மாசம் தவறாத பூ போட்டு மாலை சந்தனம் பூசி விபூதி குங்குமம் வச்சு கும்பிடல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேங்கிறான். ஏன் மாமியான்னு சொன்னா உனக்கு என்ன, பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற தீவிரவாதியா? ஏன் மருமகள் கசக்குது? மருமகள்னு சொன்னா மாமியாளுக்கு ஏன் கசக்குது? என்ன பிரச்சனைங்க பெருசா வந்துருது வீட்டுல? இந்த பாலா போன சோத்து பிரச்சனை தான், வேற எந்த பிரச்சனையும் வாரதில்ல. சோத்து பிரச்சனை தான் வருது. துணிமணி பிரச்சனை எனக்கு கச்சு வேலை உனக்கு கச்சு வேலை அந்த பிரச்சனை வருதா? எப்படியும் எடுத்து கொடுத்தா சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பு. இந்த சோறுதா எப்படி பிரச்சனை? மருமக ஆக்கி வச்சிருவா, மாமியா என்ன நினைக்கிறா, ஆக்குனவோ போட்டு கொடுக்கட்டு அப்படின்னு மாமியாளுக்கு நினப்பு. மறுபோலுக்கு என்ன நினப்பு? நம்ம ஆக்கி வச்சிட்டோம்ல வேணா ஓட்டு திங்கிட்டு, இது நினப்பு. எப்பவுமே குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ரெண்டு பொம்பளை தான். யாரு? ஆறு மேல ஒரு ஆண் மேல அதிகப்படியாக வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால் இரு பெண்களிடத்துல போதல் வருது. பையன் நம்மளை விட்டு போயிடுவானோன்னு அம்மாளுக்கு பாடு, புருஷன் நம்மளை விட்டு போயிடுவானோன்னு பொண்டாட்டிக்கு பாடு. அப்ப இந்த பாடு யாரு யாரை கொண்டு விடுது? கடைசியில் நம்மளை திண்டாட்டத்தில் கொண்டு விடுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணை, விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போறதில்லைடா. அன்னைக்கெல்லாம் பாருங்கக்கா, பொம்பளைங்க 8 புள்ள 10 புள்ள பெத்துக்கிட்டாங்க உண்டா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தெரியும் வயசானவங்களுக்கு. இந்த அப்பத்தான் கூட பிறந்தது 8 புடி, அது பத்தாதுன்னு எங்க தாய் கிளவி 3 தவிட்டுக்கு வாங்கினா. எங்க ஊர் பக்கம் அது வளர்க்கும், வளர்த்த முடியாத குழந்தைகளுக்கு 1 வள்ளத்தவிடும் 1.5 ரூபா பணம் கொடுத்து வாங்கிக்குவாங்க. அப்புறம் கொழுந்தனா பிள்ளை 3, மொத்தம் ஒரு வீட்டுல 10 புள்ள 4 வசங்க. அத்தனை பேர்த்துக்கு ஒரு சட்டியில சோறாச்சுங்க. இன்னைக்கு ஒரு அம்மாவை கேட்கிற, அம்மா நீ கூட்டு குடும்பமா தனி குடும்பம்னு கேட்கிறேன். இந்த அம்மா சொல்லிச்சு, நான் கூட்டு குடும்பம் கண்ணு, ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னுச்சு. குடும்பத்துல எத்தனை பேர் சொல்றா?
நானும் என்ற புருஷன் மட்டும் ஜாயிண்டா இருக்கிறேன் கண்ணு. அக்கா இது கூட்டு குடும்பம், கல்யாணமே 22 வருஷம் ஆகுது, இன்னும் நாள் வேலையை முடிக்காத வச்சிருக்கிறேன், அப்ப நான் தானே ஜாயிண்டா இருக்கிறேன். எப்படி விளக்கம் சொல்ற? வீணா போனவா தானா தின்னு வீணா போறாயா? ஒரு அனுசரி இல்லை, நாலு புள்ள அஞ்சு புள்ள எல்லாம் ஒரு சட்டியில் எப்படி? அந்த காலத்துலலாம் மண்ணு சட்டி, மண்ணு சட்டியில் சாப்பாடு போட்டு நல்லா கம்மஞ்சோத்தை குத்தி போட்டு அந்த மேலே இருக்கிற உமித்த விட்டு எடுத்து மேலே ஓட்டு கோல் விட்டு கலறி வச்சு அந்த வீதி பூதான் மணக்கு. உடம்புல குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தைரியம் இருந்தது. அன்னைக்கெல்லாம் ஏதோ ஆஸ்பத்திரி மாத்து வலி பட்டுட்டா ஓட்டு குட்டுட்டு கதவை சாத்திடுவாங்க, கவத்தை கட்டி தொங்குட்டா தானா பொம்பளை முக்கி புள்ளப்பத்தா. வழி இருந்தது, குழந்தை மேல பாசம் இருந்தது. இன்னைக்கு எந்த பொம்பளை முக்கி முக்கி புள்ள பாக்குறா? பாவத்துல 1.5 மாசம் ஆயிட்டாவே பெட் ரெஸ்ட், டாக்டர் எழுதி கொடுத்துட்றேன், ரத்தம் கம்மியா இருக்குது, நீங்க வந்து வெயிட் தூக்க கூடாது, நீங்க வந்து நடக்க கூடாது, நீங்க வந்து தண்ணி குடம் எடுக்க கூடாது, நீங்க வந்து சாப்பாடு வந்து எப்பவுமே ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும், காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏவன் கொப்பஞ்சா பறிச்சு கொடுப்பானா? இத்தனை எக்ஸெட்ரா போடுற தின்னாளிச்சு போடுவாங்க. அப்புறம் குழந்தை உண்டானதையும் இந்த பக்கம் மாமியக்காரி, இந்த பக்கம் சமந்திக்காரி, கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கண்ணு கிரேப் குடி, கண்ணு மாதுளை குடி. அந்த காலத்துல மொட்டை கம்மஞ்சோத்தை மோர் மறைக்குமாமா, பச்சை புழுதினை கொடுத்துட்டு 10 புள்ள 10 வல்லம் பெத்தாயா. எந்த காலத்துல பொம்பளைகளுக்கு 32 வருஷமானா ரேடியோ போன் டென்சிட்டி வந்தது? மரராலிக்ஸ் கண்டதுண்டா இல்ல ஆர்லிக்ஸ் கண்டதுண்டா, போர்டு விட்டா கண்டதுண்டா, காபலன் கண்டதுண்டா இல்ல பூஸ்ட கண்டதுண்டா? அத்தனை பாடுபட்டாங்க அன்னைக்கு. காரணம் என்ன? ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உணவு, இயற்கையாக உணவை விவசாயம் பண்ணி கொடுத்தா. அந்த விவசாயத்துல தன்னோட வீட்டு பொருள் அவனவனே உற்பத்தி பண்ணாயா, சாப்பிட்டா ஆரோக்கியமா இருந்தா. என்னது அதுக்குள்ள? ஆமா இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன், மெட்ராஸ்ல இருந்து போன் வந்துருச்சு, மெட்ராஸ் வேற போனும், இன்னப்பதான் ஒரு 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 பாயிண்ட்லயே உள்ள முடிச்சுட்டு வெளியே வரல, ஒரு பாயிண்ட்லயே வெளியே வரலையா? வாங்க. அப்படி ஆரோக்கியமான உணவுகளை சமைத்தான். இன்னைக்கு அந்த ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் எங்கே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விவசாயம் ஜலிக்கல, விவசாயம் ஜலிக்கல, எப்படி சலிக்கு? எங்கிருந்துங்க சலிக்கு? அன்னைக்கு எல்லாம் தோட்டம் தவறாம ஊடுவாசம் தவறாம மரமட்டை வளர்த்தனா, தோட்டம் சுத்தி வேலி மரத்துல வேலி போட்டு வச்சிருந்தா, இயற்கையாவே மழை இழுத்து கொடுத்துச்சு. இன்னைக்கு எகவாறு கல் வேலி சுத்திட்ட வார கம்பி வேலி, மரமட்டை இல்லை, மழை போச்சு, ஆற்றுல மணல கொள்ளையடிச்சு குப்பமாடு பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு குண்டூசி விற்கிறவங்க கூட, ஒரு குண்டூசி விற்கிறவங்க கூட தன்னுடைய பொருளுக்கு விலை வைத்து விற்கக்கூடிய இந்த சமுதாய சூழ்நிலையிலே ஒரு அவரக்காக தட்டக்கா கொத்தவரங்கா கொத்தமல்லி தலை போடுறவங்க கூட அதுக்கு விலை வச்சு விற்க முடியல. அதை விட ஒரு கொடுமை சொல்லவா? நெசவாள குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க நீங்க, வாரம் கூடி ஒரு தரையில் 1000 ரூபாய்க்கு மேலே மிச்சம் பண்ண முடியுதா சொல்லுங்க? 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ஒரு தரையில் மிச்சம் பண்ண முடியுமா? யார் சம்பாதிக்கிறா? நம்மளுக்கு நூலை கொடுத்து பெரிய துணிக்கடை வச்சிருக்கிறவங்க சம்பாதிச்சுக்கிட்டு போகிறேன். இங்கே அந்த காலத்தில் கூத்தெல்லாம் பாடும்போது பாடினா, எங்கள் ஊர் சாவுக்கட்டு பாளையின்னு எங்கள் ஊர் பக்கம் செட்டுக்காரர் நிறையா இருக்கிறாங்க, அங்கெல்லாம் கூத்து பார்க்க போனால் அவங்களும் ஒன்றுக்கு ஒன்று கூத்து பாடுவாங்க. அந்த ஆம்பளை ஆடுவேன் இப்போ, ரதியே ரதிக்கலையே, அந்த அம்மா இப்படி பாடுபட்டு சம்பாதிக்கிறோமே, எதுக்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம்? எத்தனை சம்பாதிச்சு வச்சாலும் ஒட்டாது, திங்கறது ஒண்ணுதாயா மிச்சம், வேற எதுவுமே இல்லை. இருக்க வரைக்கும் சந்தோஷமா பாடுபடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, நல்லபடியா சோத்த தின்னுங்க ஐயா. சோறு திங்காம திங்காமையே பலாலே சோத்துல பல வகை உண்டு. அன்னைக்கு எல்லாம் இலை போட்டு சோறு போட்டாயா குடும்பத்துல? எங்க போனாலும் இலை போட்டு சோறு போட்டா. இப்ப பிச்சைக்காரன் கையில ஏன் திங்கிற? நீ போடு, நீ போடு, நீ போடு, கல்யாணம் தூட்டல இறந்து திங்கிற. அன்னைக்கு வீட்டு சொந்தக்காரன் கல்யாணம்னு சொன்னா 10 வீட்டு பங்காளி வருவான், மாமச்சன் வருவான் எனத்துக்கு கல்யாணத்துக்கு. 5-6 நாளைக்கு 6 வீட்லையும் சோறாகாது கல்யாண வீட்டுல இருந்துன்னா. ஆனா இன்னைக்கு அப்படியா?
கூட பிறந்த சொந்த பிறந்தவளே வெடிஞ்சா கல்யாணம் பண்ண மெந்துனா பொழுது அடைக்கு வாரா. அப்ப உறவுகளினுடைய மேம்பாடு எங்கே? வாய்களை பேசுறமே இந்திய பண்பாடுல மேல நிக்குது, கலாச்சாரத்துல மேல நிக்குது, எங்க நிக்குது மேல? கேவலம் 4 வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமமான தேசமாக மாறிவிட்டது இந்த இந்தியா. யோசிச்சு பாருங்க, யார் மேல தப்பு? நாம பேசிக்கிறோம் பெருமைய. இன்னைக்கு நீங்க எல்லாம் நெசவாளி அத்தனை பேர், எனக்கு சந்தோஷமா இருக்குது. அன்னைக்கு எல்லாம் 16 கஜம் தூக்கி தப்ப முடியல பொம்பளையினால, ஏன்னா இப்ப சாய்க்கிட்டு இல்லையா, 3 சுத்து போட்டாங்க. அப்புறம் 8 கஜம் இப்ப 4 கசந்த. அப்புறம் இந்த சுடிதார்னு ஒண்ணு வந்தது, அன்னைக்கு எல்லாம் சேலை, இன்னைக்கு இந்த சுடிதார் வந்ததா? அந்த துண்டை கொண்டாமணி அது என்ன? இதெல்லாம் வெளியும் சொல்லப்படாது, மானம் கட்ட குழப்ப மை போட்டு நாமளும் மானம் கட்டி பேசிட்டு கிடக்குறோம். துப்பட்டா முதல்ல என்ன பண்ணுச்சுக்கோ, போட்ட பிள்ளைகள்லாம் இந்த காலேஜுக்கெல்லாம் பேச போனோம்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால், நம்ம 16 வருஷமா பேச போறேன், அப்பெல்லாம் இந்த போட்ட பிள்ளை இப்படி 2 பக்கம் போட்டிருக்கு இப்படி. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுச்சு, 1 பக்கம் போட்டு வந்தது, இப்பெல்லாம் கழட்டி வீட்லேயே போட்டு வந்துடுது. மொழு 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 போகுது, மொழு 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 வருது. அப்புறம் அவனை என்னை அங்கே பார்க்குறேன், என அவனை இங்கே பார்க்குறேன், என்னை அப்படி பார்த்தேன், எவனை நீ இப்படி பார்த்த, ஏன் பார்க்குற? அன்னைக்கு சாய்கிட்டே இல்லாத பார்த்து எவனையா பார்த்த, இன்னைக்கு ஏன் பார்க்குற? காரணம் என்ன? நம்மளுடைய கலாச்சார மாறுதல். அது என்னமோ மாசக்களியா மாயா மாசக்களி, அது என்னது மாசக்களி? புறக்கோசுகளை சினிமாவில் கூட நடிக்கிற ஆம்பளை தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுக்க மூடிக்கிட்டு வர, மேலிருந்து கால் வரைக்கும். அது அந்த நமிதா நமிதான்னு ஒரு மகராசி வந்திருக்கிற பாஞ்சம்பழைக்கிறக்கு தமிழ்நாட்டுக்கு, அவகிட்ட போய் கேட்குற, பம்பரந்தா கூட்ட போகிறே உன்ற பாவாட நாடா அவ தரியா, அட நாசமாக போனவனே அவளுக்கு மொத்த கொள்முதனே நாள் அண்டடாயிருத, அதை போட்டுட்டு தான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறா. அப்போ எதை நினைக்கிறான்? சமுதாயத்தினுடைய கலாச்சார மேம்பாட்டை கோட்பாட்டை கெடுத்து வச்சிருக்கிறான் ஐயா இன்னைக்கு.